தமிழக அரசு சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்தார். ஜனவரி 4ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளின் மூலம் இப்பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. 2 கோடியே 10 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இப்பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக நெல் மகசூல் பெற்றமைக்காக வழங்கப்படும் விருது இந்த ஆண்டு முதல் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது என்ற பெயரில் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சி நாராயணசாமி நாயுடு 1973ஆம் ஆண்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு விவசாய மாநாடுகளை நடத்தி விவசாயிகளின் உரிமை பாடுபட்டார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.